வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் சிங்கா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லை, டேஸ்டியான டாப்பிக்கும் கூட. சாப்பாடும் அது தோன்றிய ஊரை பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் பீனட் பட்டர் அமெரிக்கர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இது ஒரு கெனடியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூஷி. சூஷினாலே இது ஒரு ஜப்பானிய டிஷ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டிஷ். பழங்காலத்தில் மக்கள் சாப்பாட்டுக்குள்ளே சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி மீட்டை ரேப் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதனால் அதோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு நம்பினதுனால அப்படி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப க்ரீமியான சீஸியான டிஷ், சீஸ் கேக். இந்த சீஸ் கேக் வந்து நியூயார்க்கில் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க முதல்ல நினச்சிட்ருக்கோம், ஆனால் இல்லை, இது ஒரு க்ரீக் டிஷ். இந்த டிஷ்ஷுக்குன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுக்காகவே ஒரு நாளையும் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ப முடியுதா? ஆமாம், April 23rd அன்னைக்கு செரி சீஸ் கேக் டேன்னு அந்த செரி சீஸ் கேக் ஃபேன்ஸ்க்காகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ இத்திலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் இருக்கும். டாரோட் ரீடிங், ராசிபலன், ஆஸ்ட்ரோலஜி என்ன வேணால் சொல்லலாம். அது மாதிரி தான் ஃபார்ச்சூன் குக்கீஸ். இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் சைனாவில் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் இது ஆரம்பமானது கலிஃபோர்னியாவில். சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சமோசாவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நம்ம மோட்டுப்பத்தில் மோட்டுவால் குழந்தைங்க மத்தியில் இன்னும் இந்த சமோசா ரொம்பவும் ஃபேமஸ். இந்த சமோசாவை முதல்ல சம்போசா இல்லை சம்சான் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நாக்கூரை வைக்கிற சமோசா மிடில் ஈஸ்டர்ன் செஃப்ஸால் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு, அதுவும் கில்ஜி டைனஸ்டி. அப்போ நினைக்கும் போதே சாப்பிட தோன்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாம், இந்த பேரில் இருக்க ஃப்ரெஞ்ச்னால இது உருவானது ஃப்ரான்ஸ்லன்னு நினைக்கிறோம், ஆனால் இது உருவானது பெல்ஜியமில். எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் டிக்கர் மசாலா, இது ஒரு பிரபலமான பிரிட்டிஷ் ஃபுட்டாக இருந்தாலும் இது உருவானது ஸ்காட்லாண்டில். ஆப்பிள் பை அப்படின்னாலே அமெரிக்கன்ஸ் தான் ஞாபகம் வரும், ஏன்னா அமெரிக்கன்ஸ்க்கு அவ்வளோ இந்த ஆப்பிள் பை பிடிக்கும். ஆனால் இது உருவானது மெடுவல் இங்கிலாண்டில், அதுவும் ஃபஸ்ட் இது மீட் ஃபில்லிங்கோடு இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.